ஸ்ரீ ராகவேந்திர மகிமை எட்டாம் பாகம். அஷ்ட ஐஸ்வர்யம் அருளும் ஸ்ரீ குரு ராகவேந்திரர். ஸ்ரீ பகவான் உவாச: அப்யாச யோக யுக்தேன சேதசானன்ய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுசிந்தயன். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 8 ஸ்லோகம் 8. ஸ்ரீ பகவான் சொல்கிறார், மனத்தினை வேறு எந்த விஷயங்களிலும் செல்லவிடாமலும் உத்தமரும் சிருஷ்டி முதலிய லீலைகளை புரிபவரும் அனைவரையும் ரட்சிப்பவரும் பூர்ணருமான பகவானை சிந்திப்பது ஒன்றையே கொள்கையாக கொண்டு அதை பழக்கம் செய்கின்ற அபியாச யோகத்தை கடைபிடிப்பவன் எவனோ அவனே பரமபுருஷனான பகவானை அடைகின்றான். யத் பாதோதக சஞ்சய சுனதி முக்கியாபகா சாதிதா அசங்கியானுத்தம புண்ணிய சங்க விலசத் பிரக்யாத புண்ணியாவக துஸ்தா பத்ரய நாசனோ புவி மகாவந்தியா சுபுத்திர பிரதோ வியங்கஸ்வங்க சம்ருத்திதோ கிரகமஹா பாபாபஹஸ்தம் ஸ்ரயே. ஸ்ரீமன் அப்பனாச்சாரியார் அருளிய ஸ்ரீமத் ராகவேந்திர ஸ்தோத்திரம் 8. ஸ்ரீ ஹரியின் சன்னிதானம் உள்ளதனால் சாநித்தியம் உள்ளதனால் ஸ்ரீ குருராஜரின் பிருந்தாவன அபிஷேக ஜலம் பாத தீர்த்தம் கங்கையை காட்டிலும் பரம பவித்திரமானது, எண்ணற்ற புண்ணியங்களை கொடுக்கக்கூடியது, பாபத்தை போக்க வல்லது, தாபத்தை நீக்க வல்லது, புத்திர பாக்கியம் இல்லாதவர்க்கும் அதை தரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ ராகவேந்திரரை ஆராதிக்கிறேன். ஆபத்மாந்தவனும் அநாத ரக்ஷகனுமான ஸ்ரீமன் நாராயணர், அனைத்திற்கும் காரணமான ஸ்ரீமன் நாராயணர், மகாபலியிடம் 3 அடி மண் கேட்ட ஸ்ரீமன் நாராயணர், அதை பெறுவதற்காக திருவிக்ரமராய் உலகளந்த பெருமாளாய் நெடுதுயர்ந்து விண்ணும் மண்ணும் 1 அடி அளந்து 3வது அடிக்காக மகாபலி சிரசின் மீது திருவடி வைத்து அழுத்தி ஸ்ரீ பிரஹலாதர் கண்ணெதிரே அவனை சுதலலோகம் செல்ல வைத்து தானும் சென்றார். அப்படி சென்றதோடு நில்லாமல் அந்த திருவிக்ரம ரூபி இன்னொரு இடத்தில் வெளிப்படும் காட்சி இருக்கிறதே, நம் பிரஹல்லாதருக்கு வாக்களித்தது போல் வெளிப்படும் காட்சி இருக்கிறதே, அது எந்த அசகாய அசுரனாக இருந்தாலும் அவனையும் மிரள வைக்கும். அப்படி ஒரு அசுரன் குசாசுரன் மிரள்வதை இந்நூலில் உலக்கை சாட்சியாக காண இருக்கிறோம். கண்டு பகவானின் லீலைகளில் மூழ்க இருக்கிறோம். லீலைகளில் மூழ்குவதோடு அல்லாமல் பகவான் சிருஷ்டித்த ஒரு பட்டணமே மூழ்குவதையும் காண இருக்கிறோம். அந்த தலத்து நீரில் மூழ்கி மூழ்கி மிக அபூர்வமான ஒரு பொருளை, அதுவும் உலகிலேயே வேறெங்கும் கிடைக்காத ஒரு வெள்ளை பொருளை வாரி வாரி எடுக்கப் போகிறோம். இதுவன்றி இந்த பிரபஞ்சத்தில் வேறெங்கும் கிடைக்காத வேறிரண்டையும் காணப்போகிறோம். அதாவது மிக மிக பவித்திரமான 3 பொருள்களின் உற்பத்தி ஸ்தலத்திற்கே, உற்பத்தி ஸ்தானத்திற்கே சென்று தரிசிக்கப் போகிறோம். எந்த நூலிலும் இதை போன்ற அனுபவம் நமக்கு கிடைக்குமா என பெருமிதப்பட போகிறோம். மண்ணிலிருந்து தாவரங்கள் விளைவதை பார்த்திருக்கிறோம். மண்ணுக்குள்ளிருந்து நீர் கிடைப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் மண்ணிலிருந்து மண்ணே விளைவதை எங்கும் கண்டிருக்க மாட்டீர்கள். இந்த நூலிலே அந்த புனிதமான மண்ணை பற்றிய விஷயங்களை குழைத்து குழைத்து அப்பிக்கொள்ளப் போகிறீர்கள். பலவிதமான குழப்பங்களுக்கும் விடை காண போகிறீர்கள். ஸ்ரீ குருராஜரிடம் பளிச்சென தெரிவதை பற்றி இதுதான் சரி என்று இதுகாரும் வாதிட்டவர்களுக்கு நாம் தரும் பதில் தீபம் போல் நின்று எரியும், தாமரை மொட்டு போல் நிமிர்ந்து தலையாட்டும், மூங்கில் இலை போல் தலை வணங்கி விளக்கும். ஸ்ரீ ராகவேந்திரர் எல்லோருக்கும் பொதுவானவர், யாருக்கும் அருள்பவர். ஆனால் அவரை பற்றி எடுத்துரைக்கும் போது சரியாக காண்பிக்க வேண்டுமல்லவா? ஆஹா, இவ்வளவு நன்றாக எடுத்திருக்கிறார்களே என்று அக்ஷதை போற்று வாழ்த்தும்படி இருக்க வேண்டாமோ? ஆனால் யார் சொன்னதையும் கேட்காமல் அகங்காரத்துடன் காட்சிப்படுத்தியவர்களுக்கான பதிலையும் நாம் படங்களுடன் காணப்போகிறோம். இனி இதை போன்ற முயற்சியில் ஈடுபடுபோருக்கு இது முகத்தில் அடித்ததை போல் புரிய வேண்டும் என்பதற்காக. ஸ்ரீமன் நாராயணர் சாலக்ராம ரூபியாய் இருப்பது தெரியும். கண்டகி நதியில் நடந்து முக்தி நாராயணரை தரிசித்ததையெல்லாம் 6 பாகத்திலேயே பார்த்திருக்கிறோம். நேபாளத்தில் உள்ள ஜோம்சோம் கடல் மட்டத்திலிருந்து 2667 மீட்டர் 8774 அடி உயரத்தில் உள்ளது.
அந்த ஜோம்சோமிலிருந்து முக்திநாத் மேலும் 1000 மீட்டர், அதாவது 3667 மீட்டர், 12644 அடி உயரத்தில் உள்ளது. அந்த முக்திநாத்திலிருந்து தாமோதர குண்டம் மேலும் 2233 மீட்டர் உயரத்தில், அதாவது கடல் மட்டத்திலிருந்து 5900 மீட்டர், 19411 அடி உயரத்தில் உள்ளது. ஜோம்சோமிலிருந்து முக்திநாத் எத்தனை உயரமோ அதைவிட 2 மடங்கிற்கும் உயரமாய் முக்திநாத்திலிருந்து தாமோதர குண்டம் உள்ளது. அந்த அபூர்வமான இடத்திற்கு சென்று வந்த ஆன்மீக அனுபவத்தை அற்புதமாய் நாம் காண இருக்கிறோம். நேபாளத்தின் வடமேற்கில் முஸ்தங் மாவட்டத்தில் ஹிமாச்சலத்திற்கு பின்னால் தாமோதர் ஹிமாச்சலத்தில் அமைந்துள்ள காணுதற்கரிய மிக மிக புனிதமான தாமோதர குண்டத்தை இந்நூலிலே நாம் கண்குளிர காணப்போகிறோம். பகவான் சிருஷ்டித்த இயற்கையை மிக உயரத்தில் அமைந்திருக்கும் வனப்பை மிக அருகில் சென்று தரிசிக்க போகிறோம். அதுபோல் ஸ்ரீ குருராஜர் சிருஷ்டித்த ஒன்றையும் நாம் இந்நூலில் கண்குளிர காணப்போகிறோம். அதாவது ஸ்ரீ ராகவேந்திரருக்கு மந்திராலயத்தில் மூல பிருந்தாவனமும் நாடெங்கும் மிருத்திகா பிருந்தாவனங்களும் உண்டு. ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரே உருவாக்கிய ஒரு பிருந்தாவனம் ஒன்றுண்டு என்பது தெரியுமா? அதை கண்டு அந்த தலத்தில் ஸ்ரீ குருராஜர் புரிந்த மகிமைகளை கண்டு பூரிக்க போகிறோம். குரு பக்தி என்றால் என்னவென்று உணர்த்திய தலமல்லவா அது. ஸ்ரீ ராகவேந்திரரின் முற்பிறப்பான ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களில் ஒரு மணி இருக்கும். ஆனால் இந்த தலத்தில் உள்ள ஹனுமனுக்கு 5 மணி இருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு ஒரு மகிமை இருக்கும் அல்லவா? அந்த பஞ்ச மணிகளை பற்றியும் தோண்டி துருவி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் ஓரிடத்தில் பிரதிஷ்டையாக வேண்டுமென்றால் 6 மாதத்திற்கு முன்பு அல்லது அதிகபட்சம் 1 வருடத்திற்கு முன்பு மிருத்திகை மந்திராலயத்திலிருந்து வரக்கூடும். ஆனால் சுமார் 25 வருடங்களுக்கு முன்பு மந்திராலயத்திலிருந்து மிருத்திகை புறப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதுவும் மந்திராலயத்திலிருந்து நேராக அந்த தலத்திற்கு வராமல் எங்கெல்லாம் பயணித்து எப்படியெல்லாம் மகத்துவம் பெற்று கடைசியில் அங்கு வருகிறது. முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். ஆஹா ஆஹா, அது ஒரு அற்புத தலம், களஞ்சிய தலம், இயற்கை எழில் கொஞ்சம் இனிய தலம், மார்க்கம் எதுவென்று நமக்கு காட்டும் முக்கிய தலம். ஆச்சாரியர் ஸ்ரீ மத்வர் உபயோகித்த பஞ்சமுத்திரைகளின் படத்தை வண்ணப்பக்கங்களில் கண்டீர்கள் அல்லவா? அந்த பஞ்சமுத்திரைகளை எப்படி பதித்து கொள்ள வேண்டும், எங்கெல்லாம் பதித்து கொள்ள வேண்டும், யாரெல்லாம் பதித்து கொள்ள வேண்டும் என்கின்ற விவரங்களை விளக்கப்படங்களுடன் காணப்போகிறோம். இந்த முத்திரை தொடர்பாக ஸ்ரீ சுமதேந்திரர் ஒரு பெண்மணியை பார்த்து பிரமிக்க போவதையும் பகவானே ஒரு உண்மையை உணர்த்த போவதையும் பார்க்கும் நிகழ்ச்சிகள் முத்திரை பதிப்பதாய் இந்நூலில் அமையும். மாதர்களுக்கு பரிந்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் நிறைய உள்ளதை போல இந்நூலில் ஒரு பெண்மணியின் கருத்தை மறுத்தும் எழுதப்பட்டுள்ளது. தத்துவங்களில் வாதம் என்றால் அது எங்கும் இருப்பது. ஆனால் இவர் கற்பனையாய் வாதிப்பது ராயரிடமல்லவா? அதனால் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாகத்திலும் ஸ்ரீ பிரஹலாதரை பற்றி, மற்ற அவதாரங்களை பற்றி, மிருத்திகா பிருந்தாவனங்களை பற்றி, பக்தர்களுக்கு அருள்வதை பற்றியெல்லாம் எழுத போகிறோம் என்பது முன்பே தெரியும். ஆனால் இந்த 8ஆம் பாகத்தில் நாம் எதிர்பாராமல் எழுத வேண்டி வந்தது மந்திராலய வெள்ளத்தை பற்றி. வெள்ளம் வந்தாலும் வந்தது, அதனோடு கூட எத்தனை எத்தனை கேள்வி கணைகள் தொடர்ந்து வந்தன. வெள்ளம் வடிந்த போதும் பக்தர்களின் மனத்தில் ஏற்பட்ட துயர வெள்ளம் வடிந்ததா? இவற்றுக்கெல்லாம் என்ன பதில் என்பதை அலச போகிறோம். மந்திராலயத்தில் வெள்ளம் இருந்த அந்த 36 மணி நேரத்தை பற்றி இந்நூலில் எடுத்துரைத்துள்ளதை படிக்கையில் நீங்களும் அங்கு சிக்கிக்கொண்டு தவித்ததை போல உணர்வீர்கள். இனி மந்திராலயத்திற்குள் வெள்ளம் வராதிருக்கவும் இந்நூலில் நாம் தெரிவித்துள்ள யோசனை ஸ்ரீமடத்தாலும் அரசாங்கத்தாலும் பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்த வேண்டியது. நடந்ததை பற்றி எழுதும்போது இனி நடக்க வேண்டியதை பற்றியும் எழுத வேண்டுமல்லவா? வேண்டாதவற்றுக்கு அணை போட வேண்டுமல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவும்
ஆய கலைகள் 64 வல்லவரான ஸ்ரீ விஜயேந்திரர் நிகழ்த்தும் ஒரு கலையை பார்க்கும்போது படிக்கும்போது நமக்கே மனம் உப்பும். நதியிலிருந்து கால்வாயில் நீர் கொணரலாம், நதியையே திருப்புதல் சாஸ்திரத்திற்கு ஒவ்வாதது. ஆனால் தர்மத்தை அறிந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் அப்படி திருப்ப முற்பட அங்கு நிகழ்வதையெல்லாம் படித்து அதை எல்லோரிடமும் நீங்கள் கூவி கூவி சொல்வீர்கள். ஸ்ரீ ராகவேந்திரரை எப்படி ஆராதிக்க வேண்டும், அவரது ஆராதனையை எப்படி கொண்டாட வேண்டும், இன்றைய நிலையில் எதுவெல்லாம் சாத்தியம் என்பதை அந்த பெண்மணிக்கு சொல்லும் பதிலை வைத்தே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீ குருராஜ எப்போதும் ஆத்மார்த்த பக்திக்கு அளவின்றி அருள் புரிவார் என்பதை அழுத்தம் திருத்தமாக காணப்போகிறோம். அதுபோன்றே ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம வம்சத்தில் வந்த ஒருவர் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ள அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் குருராஜரை பற்றி அதிகமாக வெளிவந்துள்ள தமிழ் நூல்களை பற்றியும் ஸ்ரீ குருராஜரின் சரித்தம் குறித்தும் உதிர்த்துள்ள வார்த்தைகள் அவரது ஸ்தானத்திற்கு அழகில்லை என்பதாலும் சில உண்மை நிலைகளை ஸ்ரீ ராகவேந்திர வாசக பக்தர்களும் எதிர்கால சந்ததியரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் யதார்த்தங்களை பதிவு செய்திருக்கிறேன். இன்னொரு நிகழ்வின் மூலம் எப்படியெல்லாம் நமக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதையும் எடுத்து உரைத்திருக்கிறேன். உண்மையை அறிந்து கொள்ளத்தான் எல்லோருமே விரும்புவோம். ஆனால் தனக்கு தெரிந்த ஒரு உண்மையை ஒரு பீடாதிபதியே எப்படி வெளிப்படுத்துவது என்று தத்தளிக்கிறார் பாருங்கள். பகவானிடம் இறைஞ்சுகிறார் பாருங்கள். அந்த நிகழ்வை படிக்கும் எவருக்கும் மனம் ஒரு பாடுபடும் பாருங்கள், பரிதவிக்கும் பாருங்கள், படித்து பாருங்கள். ஸ்ரீ குருராஜரிடம் வேண்டினால் வேண்டியதை மட்டும் தருவாரா, அதற்கு மேலும் தருவாரா என்றால் அது நம் வேண்டுதலை பொறுத்தது. இதை விளக்க ஸ்ரீ ராகவேந்திரர் இதைவிட மகிழ்ச்சியான சம்பவத்தை நமக்கு எடுத்துக்காட்ட இயலாது. ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்த மகிமையில் சர் தாமஸ் மன்றோவை மறக்க இயலுமோ? அவருக்கு திருமலையில் நடக்கும் ஒரு சம்பவத்தை மெய்யுருக நெய்யுருக மணக்க மணக்க பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் எது வந்தாலும் வரலாம், தலைக்குனிவு மட்டும் வரக்கூடாது என்பதால் என்பர். பாவம், ஒருவருக்கு பலர் நிறைந்த சபையினிலே ஒரு மன்னனால் அவமானம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. ஆனால் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவினால் அந்த தலைக்குனிவே எப்படி தரணியெல்லாம் போற்றும் ஒரு உன்னத நிலைக்கு அவரை உயர்த்துகிறது என்பதை படமெடுத்து பார்ப்பது போல பார்க்க போகிறோம். ஸ்ரீ விஜயேந்திரருக்கு ஒரு தலைக்குனிவு வர வேண்டும் என்று பல்லோரின் முன்னிலையில் அவருக்கு அது ஏற்பட வேண்டும் என்று திட்டமிட்டான் ஒரு மாந்திரீகன். பிற்காலத்தில் கீர்த்தனைகள் அருள போகிறவருக்கு அரச சபையிலே தலைக்குனிவை ஏற்படுத்துகிறான் ஒரு மன்னன். அதுபோன்று என் மூத்த மகளின் திருமணத்தின் போது எனக்கு பெருத்த அவமானமும் தலைக்குனிவும் ஏற்பட வேண்டும் என்று யாரோ ஒருவர் திட்டமிட்டார். ஹரே ஸ்ரீனிவாசா, அதனால் நான் பட்ட அவஸ்தை, நான் பட்ட துடிதுடிப்பு. குருராஜா, இனி யாருக்கும் அதை போன்ற நிலை வரவேண்டாமப்பா என்று மனதுக்குள் கதறினேன். எப்போதும் அடிமனத்திலிருந்து கதறும் கதறலுக்கு ஒரு தனித்துவம் உண்டல்லவா? ஸ்ரீ ராகவேந்திரர் ஒரு தலத்திற்காக முன்கூட்டியே மிருத்திகை ரூபமாய் புறப்பட்டது போல, மந்திராலயத்தை போல, அவரது கிரந்தாலயத்தில் பிரம்மாண்டமாய் எழுதுவதற்காக முன்கூட்டியே ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொண்டு வருவதை, மகிமைகளை புரிந்து கொண்டு பெற்றுக்கொண்டு வருவதை காணும்போது நாமும் கூட உடனே முன்பதிவு செய்வோமே என்று உங்களுக்கும் தோன்றும். நல்ல விஷயங்களை உடனே செய்ய வேண்டும் என்பர் பெரியோர். இப்படி வகை வகையான பல விஷயங்களை, பல சம்பவங்களை, பல மகிமைகளை இந்த நூல் முழுக்க காண இருக்கிறோம். இந்த நூலில் உள்ள பல இடங்களுக்கும் பலராலும் செல்ல முடியாது என்றாலும் இந்த நூலை படித்தாலே போதும், அங்கெல்லாம் சென்று வந்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் அப்படியே கிடைக்கும். ஏனெனில் ஒவ்வொரு தலத்தில் நான் நிற்கும் போதும் எனது பிரார்த்தனை இப்படித்தான் இருக்கும். குருராஜா, மிகவும் அரும்பாடுபட்டு இங்கு வந்திருக்கிறேன். எல்லோரும் இங்கு வந்து தரிசிக்க வேண்டும் என்றுதான் இதை போன்று நூல்களை எழுதுகிறேன். அப்படி வாராது போனாலும் வந்தால் என்ன பலனோ அதை இந்நூலை படிக்கும் அனைவருக்கும் தா என்பதாகத்தான் இருக்கும்.
இந்த ஒரு மனப்பான்மையை நாம் கொண்டிருந்தால் நம்மை பார்ப்பவரும் இதை பின்பற்றுவர். அதனாலும் நமக்கு புண்ணியம் கூடும். இதற்கான விளக்கத்தை முதலில் உள்ள அத்தியாயங்களிலேயே நீங்கள் காண்பீர்கள். இந்த 8வது பாகத்தில் எழுதியுள்ள அஷ்ட மடங்கள் அமைந்துள்ள இடங்களுக்கெல்லாம் இப்போது செல்வது கஷ்டமாக இருக்கலாம். பிக்ஷாலயா, நவபிருந்தாவனம் போன்ற தலங்களெல்லாம் கூட முதலில் எழுதிய போது நானே கஷ்டப்பட்டுதான் சென்று வந்து எழுதினேன். ஆனால் இன்று அவையெல்லாம் மகோன்னத க்ஷேத்திரங்களாய் விளங்குகின்றன அல்லவா? இந்த நூலை படிக்கையில் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு இஷ்டமானவைகள் எல்லாம் சித்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று சகல சௌபாகியங்களோடும் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த 8ஆம் பாகத்திற்குள் உங்கள் அனைவரையும் எட்டாத பலன்களையெல்லாம் எட்ட வைப்பதற்காக அழைத்து செல்கிறேன். படியுங்கள், பக்தியுடன் படியுங்கள், பலன் பெறுங்கள். இந்த நூலை அடுத்தவருக்கும் கொடுத்து அவர்களுக்கும் பலன் கிடைக்க ஏதுவாக இருங்கள் என்று கூறி நூலுக்குள் அழைத்து செல்கிறேன். வாருங்கள்,